ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த திராவிட கழகத்துக்காரர் கிருஷ்ணமூர்த்தியின் பன்னீர்செல்வம் திமுக உழைச்சிட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி தன்னோட அரசியல் மற்றும் சாயம் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் தொலைவுல தஞ்சையில இருக்கிற பூண்டி புஷ்பம் கல்லூரியில சேர்த்து படிக்க வச்சாரு தஞ்சையில இளங்கலை பட்டம் படிச்சதுக்கு அப்புறமா சென்னையில சட்டமும் பயின்றாரு பன்னீர்செல்வம் சட்ட முடிச்சதுக்கு அப்புறமா ஊருக்கு வந்திருந்தாரு அப்போ தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்ற மார்க்சிஸ்ட் லெனனிஸ்ட் கட்சியோட கொள்கையை ராமதாஸ் சொல்லி வந்த காலம்தான் அது வன்னியர்கள் அதிகம் வாழும் காட்டுமன்னார் கோயில் பகுதி அப்படின்றதுனால அந்த பகுதியின் திமுக நிர்வாகியான கிருஷ்ணமூர்த்திக்கு எரிச்சல குடுத்துச்சு இந்த விவகாரத்துல தந்தைக்கு எதிரா நின்னாரு பன்னீர் செல்வம் அரசியல் சார்பு இல்லாம இயக்க பாதையில இருந்த பன்னீர்செல்வம் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டதால திமுகவுக்குள்ள நுழைஞ்சாரு அப்போ சிதம்பரத்துல வழக்கறிஞரா பணியாற்றிட்டு இருந்தாரு பன்னீர்செல்வம் திமுகவுக்குள்ள நுழைஞ்ச சில காலத்திலேயே காட்டுமன்னார் கோயில் இளைஞர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டாரு அப்பா கிருஷ்ணமூர்த்தியோட திடீர் மரணம் அவரோட மனசுல ஒரு மாற்றத்தை ஆதரவும் இருந்ததால மாவட்ட செயலாளர் ஆறதும் அவ்வளவு கடினமா இருக்கல திமுக இருந்து பிரிஞ்சு மதிமுக வைகோ தொடங்கினப்ப மதிமுகவுக்கு போயிடுவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வேலையில திமுக முகாவிலேயே இருந்தாரு பன்னீர் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொகுதியில போட்டியிட்ட பன்னீர் செல்வம் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளரை தோற்கடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள அடி எடுத்து வச்சாரு தலைமையில அமைஞ்ச அமைச்சரவையில இடம் பிடிச்சாரு பன்னீர் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் திமுக அமைச்சரவையில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல இவரு ஜெயிச்சிருந்தாலும் திமுக ஜெயிக்க துனால எதிர்கட்சி வரிசையில அமர வேண்டியிருந்துச்சு அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திரும்பவும் குறிஞ்சிப்பாடியில வெற்றி பெற்றாரு இப்போவும் அதே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு பன்னீர்செல்வம் அப்போ சாத்தூர் ராமச்சந்திரன் கிட்ட இருந்த சுகாதாரத்துறை பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு புதிய மருத்துவ கல்லூரிகளுக்கு விண்ணப்பிச்சு உரிமம் வாங்குனது ஆரம்ப சுகாதார நிலையங்களோட கட்டமைப்பை மேம்படுத்துனதுன்னு அரசு மருத்துவமனையின் மேல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வச்சதுன்னு தமிழக மருத்துவத்துறையோட கட்டமைப்பை பலப்படுத்தினாரு பன்னீர் செல்வம் நீட்

அரசு மருத்துவமனைய தாலுகா வடலூர்ல அரசு போக்குவரத்து முயற்சிகளுக்கு பல வெற்றிகள் கிடைச்சது தொகுதி மறுசீரமைப்பின் மூலமா குறிஞ்சிப்பாடி தொகுதியில இணைஞ்ச கடலூர் ஒன்றிய கிராம பகுதியான அரிசி பெரியாங்குப்போம் எம்புதூர்ல ரூபாய் நூறு கோடி மதிப்புல மருத்துவ கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டியதும் இவரோட முயற்சியாலதான் ஆனா இந்த மருத்துவ கல்லூரிக்கு பிற்காலத்துல அனுமதி வழங்கப்படல தொகுதிக்கு உட்பட்ட நடுநிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளா தரம் உயர்த்தி மாணவர்கள் அந்தந்த கிராமத்திலேயே படிக்கிற அளவுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு பன்னீர்செல்வம் கிராமப்புறங்கள்ல இயங்கின பகுதி நேர நியாய விலை கடைகள் முழுநேர நியாய விலை கடைகளா மாத்தினதும் தொகுதிக்குட்பட்ட பல இடங்கள்ல சிமெண்ட் சாலைகள் வடலூர் நான்கு முனை சந்திப்பை அகலப்படுத்தினதுன்னு பல விஷயங்களை சொல்லலாம் வடலூர் வளலார் தெய்வ நிலைய வளாகத்தை அழகுபடுத்துறதுக்கான பணிகளை தொடங்கினது மாவட்ட அளவுல வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி பலருக்கு ஏற்படுத்தி தந்தது இவருக்கு நல்ல உருவாக்கி கொடுத்துச்சு தீவிர அரசியல்வாதியா இருந்த நேரத்துல திடீர்னு ஏற்பட்ட சினிமா ஆசையால புதுமுகங்களை வச்சு வல்லுவன் வாசுகி அப்படின்ற படத்தை தயாரிச்சு அதுல கெஸ்ட் ரோல்லையும் நடிச்சாரு படம் சரியான வரவேற்பு பெறாததுனால சினிமா கனவை அதோட முடிச்சு அரசியல்வாதியாவே தொடர்ந்தார். இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதியில தோல்வி அடைஞ்ச பன்னீர் செல்வம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற திரும்பவும் வெற்றி பெற்றாரு அப்போவும் எதிர்க்கட்சி வரிசையில அமர வேண்டி இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்ட பன்னீர் செல்வம் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று வெற்றி பெற்றாரு இப்போ அமைஞ்சிருக்கிற திமுக அமைச்சரவையில அவருக்கு வேளாண்மை துறை ஒதுக்கப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டத்துல மருத்துவ கல்லூரிய கொண்டு வர நீண்ட நாள் கனவு சீக்கிரமே நிறைவே பெரும் எதிர்பார்க்கலாம் பெரும் வெள்ளத்தாலும் மழையாலும் அடிக்கடி பாதிப்பு சந்திக்கிற கடலூர் மாவட்டமும் குறிஞ்சிப்பாடி தொகுதியும் சீரமைக்கப்பட இவரது வேளாண்மை துறை கண்டிப்பா கை கொடுக்கும்